ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരുചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 10/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. காலை 11:06 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 5:48 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. கிருத்திகை அதாவது திரு கார்த்திகை தீப நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி திரு கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகளை ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது திரு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே பாபங்களை விளக்கக்கூடிய தீபம், அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தீபம் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. யாராக இருந்தாலும் இன்றைய நாளில் திருவண்ணாமலை தீபம் ஆரம்பிக்கக்கூடிய இன்றைய நாளில் தன்னுடைய குலதெய்வத்துக்கு உங்களுடைய இல்லத்தில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் முதல் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். இன்றைய நாளில் முடிஞ்சளவுக்கு குலதெய்வத்து கோயிலில் அகல் விளக்கு ஏற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நேரில் போற முடியவங்க நேர்லேயே போய் குலதெய்வத்து கோயிலில் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இல்லத்தில் அகல் விளக்கு ஏற்றுறது அற்புதமான சிறப்புகளையும் ஆழமான மேன்மைகளையும் நிச்சயமாகவே கொடுக்கும். பொதுவாகவே அதாவது பஞ்சபூதங்களில் நெருப்பு ஒன்று உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே மேல் நோக்கி எரியும் பொழுது அது கீழே பூமியை நோக்கித்தான் வரும். ஆனால் நெருப்பு ஒன்று பஞ்சபூதங்களிலேயே நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த தீபம் மட்டும்தான் நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா எந்த இடமாக இருந்தாலும் அந்த நெருப்பு மேல் நோக்கி எரியக்கூடிய ஒரு தத்துவத்தோடு மகத்துவத்தோடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்கூடாகவும் அதே சமயம் ஆன்மீகமாகவும் ஆழமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்தளவுக்கு காசு உள்ளவங்களுக்கு ஹோமம், காசு இல்லாத ஏழைகளுக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முத்தாய்ப்பாக எடுத்து சொல்லி நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்துணர்வும் பொலிவும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் கிரக நிலைகள் வலுவாக இருந்ததுன்னு வைங்களே இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இந்த யோகங்கள் நிரந்தரமாக நிலையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி ரத்தனேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 8ஆம் இடத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து குரு பகவான் ஆட்சி பெற்று கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அல்லது அயல்நாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும்.
பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு மனை பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களநாதர். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு மன உறுதியும் மன மகிழ்வும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு புது திருப்பமும் பெரும் பிரபல்யமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. கணீர் பேச்சும் பலிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் வேதனை ரண வேதனை மன வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கல்வியாளர்களுக்கு கனத்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JU. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய மேன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து ஒருவருக்கொருவர் சப்தம பார்வை பார்த்துக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கணவன் மனைவியே இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்
உள்ளவர்கள் விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாய நாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹச். விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாக கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள், அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அதே 2வது இடத்துல சுக்கர பகவானோடு குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் அல்லது திருமண வயதை கடந்தும் திருமணமாகாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு உறுதியான திருமணம் நிச்சயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திர புத்தர நாயனார். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் YI. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடு செய்யக்கூடிய அந்த எண்ணம் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் FI. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் அல்லது சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் HY. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இழந்த வெற்றியை திரும்ப கைப்பிடிக்கக்கூடிய காலங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் TK. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள்.
ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மகிழ்ச்சியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில், அதாவது அழகு நிலையம், அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும், ஆடம்பரமான பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச்சன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.